அப்படி அடிச்சு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி அடிச்சு விட்டு அப்படியே விட்டுடுவேன், இது அப்படியே காஞ்சிடும், உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது இதில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன்னு. நீங்கள் போயிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது பழம் வந்து இப்படி ஆரம்பிச்சிடும். 3 மணி நேரத்துக்குள்ள இவ்வளோ காயாக இருக்கக்கூடியது இப்படி ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் ஆகும் டக்கு டக்குன்னு. ஏன்னா கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா பாருங்க பழமாக இருக்குது, எவ்வளோ ஹார்டாக இருக்குது பாருங்க, ஹார்டாக இருக்குது, பழுத்து இருக்கு. ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாவே பார்த்தீங்கன்னா வேகமாக பழுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் கூட தாங்காது, 1 நாள் 2 நாள் தாங்கிறதே பெரிய விஷயம், நல்ல பழம் பழுத்துடும். ஸோ இந்த பழமறி வாங்குறதும் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். இது மட்டும் இல்லை, இந்த வாழைப்பழங்களில் மட்டும் இது தெளிக்கல, அவகோடா, பியர்ஸ், தக்காளி அதுலேயும் வந்து இந்த மாதிரி இந்த இதே மெத்தட் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க. அவகோடாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து இதாகாது, பழுக்காது. அதனால் அதுக்கு வந்து அதுக்கும் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாரி அந்த பேக்கெட்ஸும் போடுறாங்க, இல்லை இந்த மாதிரி தெளிக்கிறாங்க, இதேமாரி தான் அவங்க பண்ணுறாங்க. அதனால் அவகோடா வாங்குறவங்களும் நீங்கள் வந்து ஷுட் பி வெரி கேர்ஃபுல்லாக நம்ம வாங்கணும். அதுக்காக தான் மெயினாக பார்த்தோம்னா இந்த மாதிரி பழங்கள் வாங்குறப்பவே நீங்கள் இந்த பழங்கள் வந்து இங்கேருந்து க்ரீன் கலராக இருக்கிற மட்டும் பார்த்துக்குங்க. இந்த இடம் வந்து நல்லா க்ரீன் கலராக இருக்கிற மட்டும், காம்போ வந்து க்ரீனாக இருக்கணும். இருந்ததுன்னா இயற்கையாக இதேமாதிரி மாம்பழம் மாதிரி தான் அப்படியே பழுத்து வரணும். இப்போ நான் இந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா அடித்தேன், இது ஃபுல்லாக அடித்து வச்சிட்டேன். இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு பாருங்களேன், இது எல்லாமே வந்து காம்புல முதற்கொண்டு எல்லாம் எல்லோவும் ஆரம்பிச்சு பழுக்கிறப்ப தேர் 5 ஸ்டேஜஸ் ஒரு காயாக இருக்கும், அந்த 5 அப்படி மறந்து வரும். இது இயற்கையாகவே எத்திலின் கேஸ் வந்து வெளியிடும், இது வந்து வெளியிடும், அது மூலிமா தான் பழுத்து அந்த வாசம் தான் நம்ம ரூம் ஃபுல்லாக வரும். ஓகே, இதை வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கார்பன் இந்த சாசெட் வந்து ஆக்சுவலாக வந்து இட் இஸ் எத்திஃபோன் சாசெட், இதுவும் எத்திலின் கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ தட் இட் வில் ஸ்பீட் அப் த ப்ராசஸ், பழுக்க வைக்கிறதுக்கு ஸ்பீட் பண்ணும். ஓகே, இதுக்கு வந்து மெத்தட்ஸ் இருக்கு எப்படி பழுக்க வைக்கணும் அப்படின்றது. எஃப்எஸ்எஸ்ஐலேயே நாம்ஸ் இருக்கு. நம்மளோட வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காய் நார்மலாக பார்த்தீங்கன்னா பழுக்கிறதுக்கு இப்போ இப்படி இதே ஸ்டேஜில் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் நம்ம வைக்கிறோம், வீட்டில் போட்டோம்னா 10 நாள் ஆகும், 10 to 15 நாள் ஆகும். வைக்கோலில் வைப்போம் அப்போல்லாம் நம்ம, அதான் சொல்கிறோம், வைக்கோலில் வச்சாலும் சரி அதில் வச்சாலும் 10 நாள் ஆனாதான் இதில் இருக்கக்கூடிய மெதுவாக இந்த ரைப்பனிங்கில் எத்திலின் வெளியே வர இந்த பழம் பழுக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த பழத்தை கூட நான் இப்படி ஒரு 4-5 பாக்கெட்டை எடுத்து உள்ளே போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உதாரணத்துக்கு இந்த காய்கறிகள்லாம் இந்த இதில் வந்து இப்படி ஒரு போட்டேன்னு வச்சுக்கேன், இப்படி டைரக்ட் கான்டாக்ட் பண்ணுறச்சுனாவே இது இதோட ஹீட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இது பேப்பர் போட்டு எல்லாம் மூடி வச்சுருப்பாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு இப்படி மாதிரி பழுக்க ஆரம்பிச்சோம், இந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வித்தின் 3 ஹவர்ஸ், 3 மணி நேரம், ஏன்னா அவ்வளோ ஹெவியாக கொடுப்பாங்க, மினிமம் 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே இது ஸ்டார்ட் ரைப்பனிங். நீங்கள் அடுத்த நாள் காலையிலே பார்த்தீங்கன்னா நல்ல பழமே ஆகிடும். இந்த காயில் பார்த்தீங்கன்னா இந்த காயில் என்ன இருக்கும், ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. நல்ல பழம் வந்து நல்லா பழுத்த பிறகு தான் அதில் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். நம்ம மாம்பழம் எதுக்கு சாப்பிட்றோம், அந்த விட்டமின்ஸ்க்காகவும் அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ்க்காகவும் தான் நம்ம வந்து எடுக்கிறோம், இதில் எதுவுமே இருக்காது. அழகாக இது என்ன ஆகுனா இந்த பழம் மாதிரி ஒன்லி கலர் சேஞ்சஸ் தான் நடக்கும்.